அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரை சமையல லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே சிம்பிள் ஹெல்த்தியான முட்டைக்கோஸ் சாதம் பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு வாங்க பாக்கலாம். இந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பேஸ்புக்லயும் ஷேர் செட்டி நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முட்டைக்கோஸ் சாதம் பண்றதுக்கு அடுப்புல ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பச்சை மிளகாய பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்த ஒரு பெரிய வெங்காயத்தை நீள வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சீரகம் வந்து நம்ம சேர்க்கும் போது ஃபிளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் முட்டைக்கோஸ் தான் அதை நீள நிலமா கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு கை அளவுக்கு இருக்கு, இதை சேர்த்துக்கோங்க. முட்டைக்கோஸ் எடுத்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. முட்டைக்கோஸ் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. பாதி அளவு கேப்சிகம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். அப்பதான் முட்டைக்கோஸோட பச்சை வாசனை எல்லாம் போய் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். சீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் முட்டைக்கோஸ் வந்து வேக வச்சுக்கலாம். இல்லைன்னா சாப்பிடும்போது ரொம்பவே நரிச்சு நரிச்சுன்னு இருக்கும். முட்டைக்கோஸ் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து சாதம் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாஸ்மதி அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து இதை சாப்பாட்டு அரிசியில கூட செய்யலாம், ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து சாதத்தை சேர்த்துக்கலாம். நம்ம சாதம் வடிக்கும் போதே உப்பு சேர்த்து வடிச்சுக்கலாம். அப்பதான் வந்து சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியா வரும். இப்ப வந்து சாதம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம ரொம்பவே சிம்பிளா சூப்பரா லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சாதம் மட்டும் வடிச்சு வச்சுட்டா போதும், ரொம்பவே சிம்பிளா இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். இந்த மாதிரி லஞ்சுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாமே சாப்பிட்டு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியா இருக்கும். அடுப்பு வந்து கொஞ்சம் ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. அவ்வளவுதான், ரொம்பவே சூப்பரா லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு முட்டைக்கோஸ் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாதிரி சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.